ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி 66 படத்தை இயக்க போகிறது தெலுங்கு இயக்குனர் வம்சி அவர்கள் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது 2 டேஸ்க்கு முன்னாடி கூட கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்தோட டைரக்டர் தேசிங் பெரியசாமி அவர்கள் தளபதியை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதையும் தளபதிக்கு பிடிச்சு போச்சு. ஸோ தளபதி 66 படத்தோட டைரக்டர் அவராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி பார்த்துருந்தோம். பட் இப்போ தெலுங்கு இயக்குனர் வம்சி அவர்கள் தான் ஃபைனல்னு நியூஸ் வந்திருக்கு. அதுவும் தளபதியோட சேலரி டீட்டெயிலாம் வந்திருக்கு. எப்படியாவது இந்த தெலுங்கு இயக்குனர்கிட்டேருந்து தளபதி தப்பிச்சிருவார்னு பார்த்தோம். பட் இவர் ஃபைனல் ஆனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. பட் இந்த ப்ராஜெக்ட்ல சந்தோஷப்படுற மாதிரி இருக்கிற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் தளபதி சேலரியில ரஜினி அவர்களை முந்துறாரு. அதாவது தர்பார் படத்துக்காக ரஜினி அவர்கள் 108 கோடி சம்பளம் வாங்கியிருந்தாராம். பட் தளபதிக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 120 கோடி சம்பளமா. ஸோ தென்னிந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் என்ற பட்டியலில் இந்த படம் மூலமா தளபதி ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துட்டாரு. அன்னத்த படத்துக்கு ரஜினி அவர்களோட சேலரி எவ்வளோன்னு தெரியல, பட் 120 கோடிக்கு மேலெல்லாம் இருக்காது. ஸோ இந்த தெலுங்கு இயக்குனர் ப்ராஜெக்ட்ல சந்தோஷப்படுற மாதிரி இருக்கிற விஷயம் இதுதான். பர்சனலாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இயக்குனர் தளபதியை டைரக்ட் பண்றதுக்கு ஒர்த்தே கிடையாது. என்னதான் இவர் தோழா படம் ஹிட்டு கொடுத்திருந்தாலும் அது இவரோட கதை கிடையாது, ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கு. அண்ட் இவர் ஓனா கதை எழுதி எடுத்த மகரிஷி படம் நம்ம தளபதி படங்களோட காப்பி. ஸோ இந்த இயக்குனரை எப்படி நம்புறது? அண்ட் அதே சமயம் இந்த இயக்குனரால் ஹிட்டு கொடுக்க முடியுமானா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். பட் எந்த குறையும் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை கொடுக்க முடியுமானா? கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கமர்ஷியலாக ஒரு ஹிட்டை மட்டும்தான் இவர்கிட்டருந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு விஸ்வாசம், அண்ணாத்த, இந்த குவாலிட்டியில் ஒரு படத்தை கொஞ்சம் ஹை பட்ஜெட்டில் பண்ணுவார், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதி சூஸ் பண்ணியிருக்காரு இவரை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் இவர் பண்ணுறாருன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெலுங்கு இயக்குனர் தளபதியை டைரக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின ஹாட்டான அப்டேட்ஸுக்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.